சிவப்பு மாட்டினை பலி கொடுக்க போகும் யூதர்கள் அந்தி கிறிஸ்து அல்லது தஜ்ஜால் வெளிப்படப் போகின்றானா மத்திய கிழக்கு போர் ஆரம்பிக்கப்படப் போகின்றதா உலக அழிவு ஆரம்பிக்கப்படப் போகின்றதா மஸ்ஜிதுல் அக்ஸா தரைமட்டமாக்கப்படப் போகின்றதா யூதர்களின் புனித மூன்றாவது கோயில் கட்டப்படப் போகின்றதா இவை பற்றி ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா என்ன குறிப்பிட்டுள்ளார் இறுதி யுத்தத்திற்கு இந்த உலகம் தயாரா இனி என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது தற்போது ஜெருசலம் பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகம் முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தலமாகும் அதே நேரம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயில் இருக்கக்கூடிய வளாகத்தில் தான் யூதர்கள் அவர்களுடைய புனித கோயில் இருந்ததாகவும் கருதுகின்றார்கள் யூதர்களுடைய முதலாவது புனித கோயில் கிறிஸ்துவுக்கு முன் 990 ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டது ப்ரொஃபட் கிங் சொலமன் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது ப்ரொஃபட் கிங் சொலமன் என்பவரை தான் முஸ்லிம்கள் சுலைமான் அலைசலாம் என்று நபியாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் எனவே யூதர்கள் அவர்களுடைய முதலாவது கோயில் ப்ரொஃபட் கிங் சொலமன் அவர்களால் கட்டப்பட்டது என்று கருதுகின்றார்கள் இந்த கோயில் கட்டப்பட்டு 400 வருடங்களுக்கு பிறகு பபிலோனியர்கள் ஜெருசலம் பிரதேசத்தினை ஆக்கிரமித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பபிலோனியர்களினால் முதலாவது கோயில் தரைமட்டமாக்கப்பட்டது இவ்வாறு முதலாவது கோயில் தரைமட்டமாக்கப்பட்டு 300 வருடங்கள் கடந்த நிலைமையில் இரண்டாவது கோயிலை மன்னர் ஹெரோட் கட்டினார் யூதர்களுடைய இந்த இரண்டாவது கோயிலை கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டில் ரோமானியர்கள் இடித்து தரைமட்டமாக்கினார்கள் ரோமானியர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றும் சந்தர்ப்பத்தில் இரண்டாவது கோயிலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் இதற்கு பிறகு யூதர்கள் மூன்றாவது கோயில் கட்டப்படவில்லை தற்போது ஜெருசலம் பிரதேசத்திலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் யூதர்களுடைய முதலாவது புனித கோயிலும் இரண்டாவது புனித கோயிலும் கட்டப்பட்டிருப்பதாக யூதர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் ஆனால் எல்லா யூதர்களும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடிய யூதர்கள் தான் இவற்றினை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் எங்களுடைய முதலாவது கோயிலும் இரண்டாவது கோயிலும் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய வளாகத்தில் தான் இருக்கின்றது என்பதனை முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் ஆனால் இதற்கான ஆதாரங்கள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் ஜியோனிச ஆக்கிரமிப்பு எல்லா விதமான அகழ்வாராய்ச்சிகளையும் மேற்கொண்டு விட்டது சர்வதேச ரீதியில் பிரசித்தி பெற்ற அகழ்வாராய்ச்சிகளையும் அழைத்து வந்து குறித்த பிரதேசத்திலே எல்லா விதமான அகழ்வாராய்ச்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் முதலாவது மற்றும் இரண்டாவது கோயில் கட்டப்பட்டதற்கான ஏதாவது தடயங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் இருக்கின்றனவா என்பதை தேடி பார்த்தார்கள் ஆனால் இதுவரையிலும் அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கப்பெறவில்லை முதலாவது கோயிலும் இரண்டாவது கோயிலும் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் தான் இருந்ததற்கான எந்த விதமான தடயங்களும் கிடைக்கப்பெறவில்லை இருப்பினும் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் தான் முதலாவது கோயிலும் இரண்டாவது கோயிலும் இருந்துள்ளது எனவே நாங்கள் மூன்றாவது கோயிலையும் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் தான் நாங்கள் கட்டுவோம் என ஜியோனிச யூதர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டில் யூதர்களுடைய இரண்டாவது புனித கோயில் தரைமட்டமாக்கப்பட்டதை தொடர்ந்து 1900 ஆண்டுகளாக யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறியே வாழ்ந்தார்கள் எல்லா பிரதேசங்களிலும் யூதர்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள் அவர்களுக்கென ஒரு தனியான தேசம் இருக்கவில்லை 1918 ஆண்டு காலப்பகுதிக்கு பின்புதான் யூதர்கள் பலஸ்தீனிய தேசத்திற்குள் குடியேற ஆரம்பித்தார்கள் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்றதற்கு பிறகு அதிகளவான யூதர்கள் பலஸ்தீனிய தேசத்திற்குள் குடியேறினார்கள் இவ்வாறு பலஸ்தீனிய தேசத்திற்குள் குடியேறிய யூதர்கள் பலஸ்தீனிய மக்களை ஏமாற்றி அவர்களை சித்திர செய்து அவர்களிடமிருந்து நிலங்களை பிடுங்கி அவர்களை துரத்தி அடித்தார்கள் இவ்வாறான நிலைமையில் அச்சத்தின் காரணமாக பல பலஸ்தீனிய குடும்பங்கள் அவர்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் யூதர்களுக்கு விற்பனை செய்துவிட்டும் சென்றார்கள் ஆனால் பெரும் பகுதியான நிலங்களை யூதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் பலஸ்தீனிய மக்களை ஏமாற்றி அவர்களை அடித்து துரத்திவிட்டு ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய தேசத்தில் யூதர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்க துவங்கியது 1967 ஆண்டு யூதர்கள் ஜெருசலம் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகமும் முழுமையாக யூதர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வரப்பட்டது 1967 ஆண்டு வரை யூதர்கள் மூன்றாவது கோயில் தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை இந்த மூன்றாவது கோயில் அவசரமாக கட்டப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை ஆனால் 1967 ஆண்டு ஜெருசலம் முழுமையாக கைப்பற்றியதை தொடர்ந்து மூன்றாவது கோயில் தொடர்பான அனைத்து விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டன தங்களுடைய மூன்றாவது புனித கோயில் அல் அக்ஸா மஸ்ஜித் வளாகத்தில் தான் கட்டப்பட வேண்டும் என தீர்மானித்தார்கள் மஸ்ஜிதுல் அல் அக்ஸா வளாகம் யூதர்களின் புனித தலம் என்றும் பிரகடனப்படுத்தினார்கள்
செய்கிறார்கள். மேலும் மூன்றாவது கோயிலை அமைப்பதற்காகவும் அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்காகவும் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்கின்ற நிறுவனத்தையும் நிறுவினார்கள். மூன்றாவது கோயிலை கட்டுவதற்கான அனைத்து திட்டங்களும் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்கின்ற நிறுவனத்திற்கு கீழேயே நடைபெற்றது. மேலும் குறித்த நிறுவனத்தின் மூலம் மூன்றாவது கோயில் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்கின்ற வேலை திட்டங்களும் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மூன்றாவது கோயிலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் தயாரிக்கப்பட்டன. மூன்றாவது கோயிலை கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய விசேட கற்களை கூட இவர்கள் தயாரித்து விட்டார்கள். மூன்றாவது கோயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய அனைத்து விடயங்களையும் உபகரணங்களையும் இவர்கள் தயாரித்து விட்டார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் மூன்றாவது கோயிலை கட்டுவதற்கான அனைத்து விதமான விடயங்களும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய தலைமையின் கீழேயே முழுமையாக நடைபெற்றுள்ளது. மஸ்ஜிதுல் அல்லாக்சா வளாகத்தில் மூன்றாவது கோயிலை கட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்பு ஒரு பலியிடுதல் சடங்கொன்றினை யூதர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த பலியிடுதல் சடங்கொன்றினை மேற்கொண்டதற்கு பிறகுதான் மூன்றாவது கோயிலை கட்டுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். எனவே இந்த பலியிடுதல் சடங்கிற்கு மூன்று முக்கியமான விடயங்கள் தேவைப்படுகின்றன. முதலாவது, யூதர்களால் ப்ரொஃபெட் ஹாரூன் என்று அழைக்கப்படுகின்ற ஹாரூன் அலைசலாம் அவர்களுடைய இரத்த உறவில் வந்த 9 மதகுருக்கள் தேவைப்படுகின்றார்கள். இவர்கள் தான் தூய யூத மதகுருக்களாக கருதப்படுகின்றார்கள். இரண்டாவது, பலியிடுவதற்கான கருமஞ்சள் நிறத்திலான ஒரு கிடாரி தேவைப்படுகின்றது, அல்லது இதனை சிவப்பு நிறத்திலான கிடாரி என்றும் அழைப்பார்கள். கிடாரி என்பது பெண்மாட்டினை குறிக்கக்கூடியதாகும். எனவே சிவப்பு நிறத்திலான பெண்மாடு ஒன்றினை தான் இவர்கள் பலியிடுவதற்காக தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது, பலியிடுவதற்கான இடம், அதாவது 9 தூய மதகுருக்கள் மூலமாக சரியான இடத்தில் சிவப்பு மாடுகள் பலியிடப்பட வேண்டும். எனவே தற்போது 9 தூய மதகுருமார்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அந்த 9 பேரும் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு வம்சாவளி ரீதியாகவும் இவ்வாறு 9 தூய மதகுருமார்கள் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளார்கள். எனவே தற்போது இந்த மேற்கொள்வதற்காக 9 தூய மதகுருமார்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அடுத்து, பலியிடுவதற்கான இடமும் தயார் நிலையில் இருக்கின்றது. அல்லாக்சா வளாகத்தின் கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ஸ் என்கின்ற பிரதேசத்தில் தான் இந்த சிவப்பு மாடுகள் பலி கொடுக்கப்பட வேண்டும். தற்போது இந்த மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ஸ் பிரதேசம் முழுவதையும் யூதர்கள் வாங்கியுள்ளார்கள். டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டின் கட்டமைப்புக்கு கீழேயே குறித்த பிரதேசம் முழுவதும் வாங்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது 9 தூய மதகுருமார்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சடங்கினை மேற்கொள்வதற்கான இடமும் தயார் நிலையில் இருக்கின்றது. இனி மிக முக்கியமாக தேவைப்படுவது பலியிடுவதற்கான சிவப்பு மாடாகும். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் அதிகளவான சிவப்பு பெண்மாடுகள் வாழ்ந்துள்ளன. பிறகு காலப்போக்கில் இந்த இனம் அழிந்து விட்டது. தற்போது மிகவும் அரிதாகத்தான் இந்த சிவப்பு பெண்மாடுகளை காண முடியும். எனவே பலியிடுவதற்கான சிவப்பு பெண்மாடுகளை பெற்றுக்கொள்வது சியோனிச யூதர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருந்தது. 1967 ஆண்டுக்கு பிறகு சியோனிச யூதர்கள் இந்த சிவப்பு பெண்மாற்றினை தேடினார்கள். உலகம் முழுவதும் இந்த சிவப்பு பெண்மாற்றினை தேடினார்கள். அத்தோடு இந்த சிவப்பு பெண்மாற்றினை தேர்ந்தெடுப்பதற்கான சில நிபந்தனைகளும் காணப்படுகின்றன. இந்த சிவப்பு பெண்மாடுகள் நடுத்தர வயதை அடைந்து குறைந்தது 3 வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று இந்த சிவப்பு மாற்றிலே வெள்ளை நிற மயிர்களோ கருப்பு நிற மயிர்களோ அல்லது வேறு நிறத்திலான மயிர்களோ இருக்கவே கூடாது. மாற்றினுடைய உடல் முழுவதும் சிவப்பு நிறத்திலான மயிர்களே காணப்பட வேண்டும். அதே போன்று குறித்த மாற்றில் எந்தவிதமான காயங்களும் இருக்கக்கூடாது. சிறிய காயங்கள், சிறிய கீறல்கள் கூட குறித்த மாற்றிலே இருக்கக்கூடாது. மேலும் குறித்த மாடுகள் ஊனமற்ற மாடுகளாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் கொண்ட மாடாகவும் இருக்க வேண்டும். எனவே இவ்வாறான நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு சிவப்பு பெண்மாற்றினை தேடுவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. 1967 ஆண்டிலிருந்து யூதர்கள் இந்த சிவப்பு பெண்மாற்றினை தேடினார்கள். சியோனிச யூதர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, குளோனிங் முறைகளை பயன்படுத்தி இந்த சிவப்பு மாற்றினை உருவாக்குவதற்கும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள். இதைத் தொடர்ந்து 2022 அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்தில் 5 சிவப்பு நிற பெண் மாடுகளை கண்டுபிடித்தார்கள். 500,000 அமெரிக்க டாலர்கள் செலவழித்து இந்த 5 மாடுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள் கொண்டு வந்தார்கள். தற்போது இந்த மாடுகள் ஜெருசலம் பிரதேசத்தில் யாருக்கும் தெரியாத ரகசிய இடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு கொண்டுவரப்பட்ட 5 சிவப்பு மாடுகளும் 2022 நடுத்தர வயதினை அடைந்திருக்கவில்லை, அதாவது 3 வயதினை பூர்த்தி அடைந்திருக்கவில்லை. அதே நேரம் 2023 5 சிவப்பு மாடுகளில் ஒரு சிவப்பு மாடு முழுமையாக நீக்கப்பட்டது. அந்த மாற்றில் ஏற்பட்ட நோய் காரணமாகத்தான் நீக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது எஞ்சியிருக்கக்கூடிய 4 சிவப்பு மாடுகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்தில் தான், அதாவது இந்த மாதத்தில் தான் இந்த 4 மாடுகளும் நடுத்தர வயதை அடைகின்றன. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துடன் 4 மாடுகளுக்கும் 3 வயது பூர்த்தி அடைகின்றது. அத்தோடு பலியிடும் நேரத்தில் இந்த 4 மாடுகளில் எந்த மாடு சிறந்த மாடாகவும் பொருத்தமான மாடாகவும் இருக்கும்
முடியுமோ அந்த மாற்றினையே பலியிடுவார்கள் எனவே தற்போது 9 தூய மதகுருமார்களும் தயாராக இருக்கின்றார்கள் பலியிடுவதற்கான இடமும் தயார் நிலையில் இருக்கின்றது பலியிடுவதற்கான சிவப்பு பெண்மாடும் தயார் நிலையில் இருக்கின்றது முதலாவது இந்த பலியிடுதல் சடங்கு நிறைவேற்றப்படும்போது குறித்த பிரதேசத்திற்கு பெண் சிவப்பு மாடு கொண்டு வரப்படும் பிறகு தூய மதகுருக்கள் மூலமாக சிவப்பு பெண் மாடு பலி கொடுக்கப்படும் இவ்வாறு சிவப்பு பெண் மாட்டினை பலி கொடுத்ததற்கு பிறகு குறித்த மாட்டினை தீயிட்டு எரிப்பார்கள் இவ்வாறு இந்த மாடு முழுமையாக எரிந்ததற்கு பிறகு அதனுடைய சாம்பலை ஒரு நீர் தொட்டியில் கலக்குவார்கள் இதைத் தொடர்ந்து அந்த 9 தூய மதகுருமார்களும் குறித்த நீர் தொட்டியில் குளிப்பார்கள் இவ்வாறு இவர்கள் குளித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் சமய சடங்குகளை மேற்கொள்வார்கள் எனவே இந்த சடங்குகள் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திற்கு கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் என்கிற பிரதேசத்திலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் தான் நடைபெறப் போகின்றது ஜியோனிச யூதர்கள் இந்த சிவப்பு பெண்மாட்டினை பலியிட்டு இந்த சடங்கினை மேற்கொள்வதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை இதற்கு முன்பு யூதர்கள் 9 தடவைகள் இந்த சடங்கினை மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது 9 தடவைகள் சிவப்பு பெண்மாட்டினை பலியிட்டுள்ளார்கள் கடைசியாக 9வது சிவப்பு மாடு பலியிடப்பட்டு 15 ஆண்டுகளில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட சம்பவம் நடைபெற்றது அதாவது கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இயேசு ஜீசஸ் வானிற்கு உயர்த்தப்படுவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த 9வது சிவப்பு பெண்மாடு பலி கொடுக்கப்பட்டது எனவே கடந்த 2000 வருடங்களாக எந்த ஒரு சிவப்பு மாடும் பலி கொடுக்கப்படவில்லை 2000 வருடங்களுக்கு பிறகு 10வது சிவப்பு மாடு பலி கொடுக்கப்பட போகின்றது எனவே தற்போது இந்த 10வது சிவப்பு மாடு பலி கொடுக்கப்படுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் ஜியோனிச யூதர்கள் இந்த சடங்கினை பலி கொடுக்கும் சடங்கினை மேற்கொண்டதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தினை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அவர்களுடைய 3வது கோயிலை கட்டமைக்க போகின்றார்கள் தற்போதுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தினை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கியதற்கு பிறகுதான் ஜியோனிச யூதர்களுடைய 3வது கோயில் கட்டப்படும் எனவே இங்கு தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன அத்தோடு இந்த 10வது முறையாக நடைபெறக்கூடிய குறித்த சடங்கில் ஜியோனிச யூதர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகள் இருக்கின்றன 10வது சிவப்பு பெண்மாடு பலி கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்களுடைய புனித தூதர் வருவார் எனவும் யூதர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் இந்த சடங்கினை மேற்கொண்டதற்கு பிறகு அலெக்சா பள்ளிவாயல் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு 3வது கோயில் கட்டப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய இறை தூதர் வருவார் என சில ஜியோனிச குழுக்கள் நம்புகின்றன அதே நேரம் இந்த சடங்கு நடைபெற்றதற்கு பிறகு அவர்களுடைய தூதர் வருகை தந்து குறித்த பிரதேசத்திலே 3வது கோயிலை கட்டுவார் என்கின்ற நம்பிக்கைகளும் ஜியோனிச யூதர்களிடத்தில் காணப்படுகின்றது எது எவ்வாறு இருப்பினும் குறித்த சடங்கு நடைபெற்றதற்கு பிறகு அலெக்சா பள்ளிவாயல் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு 3வது கோயில் கட்டப்படுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படும் அத்தோடு இந்த சடங்கினை மேற்கொண்டதற்கு பிறகு 3வது கோயில் கட்டுவதற்கு ஆரம்பிக்கப்படும் போது அவர்களுடைய தூதர் நபி வருவார் என்கின்ற நம்பிக்கை யூதர்களிடத்தில் காணப்படுகின்றது அந்த தூதர் வேறு யாரும் அல்ல அவன் தான் தஜ்ஜால் அவன் தான் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்ற தஜ்ஜால் அந்தி கிறிஸ்து அல்லது தஜ்ஜாலை பற்றி கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாமிய மதத்திலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன தஜ்ஜால் வெளிப்பட்டதற்கு பிறகு அவனை அழிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகிற்கு வருகை தருவார்கள் என இஸ்லாமிய மதத்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தவர்களும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் எனவே தற்போது ஜியோனிச யூதர்கள் இந்த சடங்கினை மேற்கொண்டு தஜ்ஜாலை வரவழைக்கப் போகின்றார்கள் இந்த சடங்கினை மேற்கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தினை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கி 3வது கோயிலை கட்டி தஜ்ஜாலை வரவழைக்கப் போகின்றார்கள் அந்தி கிறிஸ்துவை வரவழைப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போகின்றார்கள் அடுத்து இந்த சடங்கினை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழும்புகின்றது இந்த ஏப்ரல் மாதத்தில் 4 சிவப்பு பெண்மாடுகளுக்கும் 3 வயது பூர்த்தி அடைந்து விட்டன எனவே இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் சிவப்பு மாடு பலி கொடுக்கப்பட வேண்டும் இருப்பினும் குறித்த பலியிடுதல் சடங்கு நடைபெறுவது தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய எந்தவிதமான உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை தற்போதைய யுத்தகால சூழ்நிலை காரணமாக எந்தவிதமான அறிவித்தல்களும் இல்லாமல் இந்த சடங்கினை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகவே இருக்கின்றன அத்தோடு கசிவடைந்த சில தகவல்களுக்கு அமைவாக ஏப்ரல் 8ஆம் தேதி குறித்த சடங்கினை மேற்கொள்வதற்கு ஜியோனிச யூதர்கள் தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது நாளைய தினம் குறித்த சடங்கினை மேற்கொள்வதற்கு ஜியோனிச யூதர்கள் தயாராக இருப்பதாக சில கசிவடைந்த செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் இன்னும் இவை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவே இது எவ்வாறு இருப்பினும் ஏப்ரல் மாதத்திலோ அல்லது இன்னும் 6 மாதத்திற்குள்ளோ இந்த சிவப்பு பெண் மாட்டினை யூதர்கள் பலி கொடுத்து விடுவார்கள் இவ்வாறு சிவப்பு பெண் மாடு பலி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உடனடியாக அல்லாக்ஸா பள்ளி வாயிலை இடிப்பதற்கான தரைமட்டமாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போர் ஒன்று உருவாக்கப்படும் இந்த மத்திய கிழக்கு போர் உலக போராக மாற்றமடையும் மேலும் இந்த உலக போர் இறுதி போராகவும் மாற்றமடையும் இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக தஜ்ஜால் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் உலக அழிவினுடைய ஆரம்பம் துவங்கப்பட்டுவிடும் இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இனித்தான் ஆற்றமே ஆரம்பிக்கப்பட போகின்றது
காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 100வது நாளில் அதாவது கடந்த ஜனவரி 14ஆம் தேதி ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஜெருசலம் பிரதேசத்தில் சிவப்பு பெண் கிடாரிகளை களமிறக்கியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை தொடர்ந்து இவர்கள் இந்த சிவப்பு கிடாரியை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இதன் மூலம் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திற்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் நிலைமை இதனை விட மோசமடையும் என்பதனையும் நாங்கள் எச்சரிக்கின்றோம் என அபு உபைதா அவர்கள் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். எனவே மக்களை இன்றே தயாராகிக் கொள்ளுங்கள். 3வது கோயில் கட்டப்படப் போகின்றது. தஜ்ஜால் வெளிப்படுத்தப்பட போகின்றான். அந்தி கிறிஸ்து உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட போகின்றான். உலக அழிவும் ஆரம்பமாக போகின்றது. அத்தோடு இன்றைய தினம் காசாவிலே நடைபெற்ற யுத்தகல நிலவரங்கள் தொடர்பான தகவல்களை நாளைய காணொலியில் நான் மொத்தமாக வெளியிடுகின்றேன். எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.